சில நேரங்களில் சில மனிதர்கள் நாளை முதல் உலகம் எங்கும் சினிமாவுடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வாரம் பார்க்க போற அடுத்த படம் ஹாட் ஸ்டார், டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வெளியாயிருக்கிற ப்ரோ டாடி. எஸ், பிருத்திவிராஜ் டைரக்ஷன்ல இரண்டாவது படம். மோகன்லால் நடிப்பில் பிருத்திவிராஜ் டைரக்ஷன் காம்பினேஷன்ல இரண்டாவது படம். படத்துல பிருத்திவிராஜ், கல்யாணி, மோகன்லால், அப்புறம் வந்து மீனா, லாலு அலெக்ஸ், கனிகா, இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்களும் இருக்காங்க, இவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேர் எதுக்கு இருக்காங்கன்னு தான் எனக்கும் தெரியல. கார்த்தி தெரியுமான்னு தெரியல. ஓகே, ஸோ இந்த படத்தோட ரிவியூஸை நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். கார்த்தி, படத்தோட ஒன்லைன் என்ன? படத்தோட ஒன்லைன், இரண்டு பிரெக்னன்சி, அந்த பிரெக்னன்சியை அந்த ஃபேமிலி எப்படி சமாளிக்குது, இதை விட ஷார்ட்டான எந்த ஸ்பாயிலருமே இல்லாத ஆன்லைன் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு குட்டியாக சொல்லியிருக்கேன். ஸோ படத்தோட கான்செப்டுமே அதுதான். என்னன்னா, ஒரு ஆக்சிடென்டலாக நடக்கிற இரண்டு பிரெக்னன்சி, அந்த பிரெக்னன்சியை அந்த ஃபேமிலிக்கள் எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அதை எப்படி சமாளிக்கிறாங்க, எப்படி அதுலேருந்து வெளிவராங்க அப்படிங்கிறது தான் கதை. ரொம்பவே ஃபன்னாக எடுத்திருக்காங்க. ஸ்ரீனி, பெர்ஃபார்மன்ஸஸ் யாரெல்லாம் நல்லா பண்ணியிருக்கா? ஆப்வியஸ்லி மோகன்லால். மோகன்லால் அவர்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் படம் ஃபுல்லாகவே நம்மளை வந்து கட்டி போட வைக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதுதான். ஏன்னா டைமிங் காமெடி, அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே வந்து மோகன்லாலுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவர் தான் வந்து படத்தோட மிகப்பெரிய தூண். நிறைய இடத்துல அவர் வந்து பயங்கரமாக சிரிக்க வைக்கிறாரு. இந்த இவனை நமக்கே பிடிக்கலையே, இவனை எப்படி எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற டைலாகாக இருக்கட்டும், ரூஃப் டாப் பார் எங்கே இருக்குன்னு போய் ஹோட்டலில் கேட்குற காமெடியாக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல அவர் வந்து வெடிச்சு சிரிக்க வைக்கிறாரு. படத்தோட பெரும்பலம் அவர் தான். உங்களுக்கு எனக்கு ஆக்சுவலி மோகன்லால் பேசுகிற டைலாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய சீன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ரொம்பவே நல்லா பண்ணுவார். இன்ஃபேக்ட் கண்ணை சிமிட்டுறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு எக்ஸ்பிரஷன். ஆனால் மோகன்லால் கடந்த சில படங்களா இல்லை கடந்த சில வருஷங்களாவே எடுத்துக்கிறோன்னா அதை வெவ்வேறு சினாரியோவில் வெவ்வேறு விதமாலாம் ட்ரை பண்ணியிருப்பார். இதுலேயுமே அந்த மாதிரி ஒரு சினாரியோ வரும். அந்த சீனில் வந்து எப்படி இந்த மனுஷனால இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த காஃபி கொடுக்குற சீனுக்குமே ரெண்டு மூணு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு காஃபி வர்றப்போ ஒரு எக்ஸ்பிரஷன், அதே மாதிரி இந்த காஃபியவா இந்த ஆள் இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றான், அப்பா நல்ல வேலைப்பா அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு மூணு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதெல்லாம் இருக்குல்ல. ஒரு அந்த பிரெக்னன்சி பத்தி அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சோன ஒரு ஓடி வருவார் சந்தோஷம். அதுல வந்து ரொம்ப அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப குழந்தைத்தனமா ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கல்யாணி பிரியதர்ஷன், போன வாரம் தான் ஹிருதயம் படத்துல வந்து அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதுல ரோல் சின்ன ரோல் அப்படின்னாலும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ஒரு சில விஷயங்களை மறைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ரொம்பவே சப்பியா, ரொம்பவே எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ கியூட்டா நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் பண்றாங்க. ஸோ கல்யாணி பிரியதர்ஷனுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஸ்ரீனி, உங்களுக்கு வேற? கல்யாணியோட அப்பாவை வர லாலு அலெக்ஸ், அவர் தான் வந்து படத்துலேயே வந்து ஒரு ஓரளவுக்கான சீரியஸான கேரக்டர்னா கண்டிப்பாக அவர் தான். அந்த பிரச்சனைகள்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாருங்கிற அந்த கேரக்டர் கிராஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கிளைமேக்ஸை நோக்கி வரும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. அதை வந்து அவர் சிறப்பாக பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். கல்யாணி ஒரு சின்ன வயசு சப்பினஸ் அந்த மாதிரி கியூட் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் மீனா கேர்லிஹர்ல ஆரம்பிச்சு இந்த படத்துக்கு தேவையான ஒரு கோஷன்ட் அப்படிங்கிறத மீனா அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய காட்சிகளில் மீனாவை பார்த்தா லாலு அலெக்ஸ்க்கு மட்டும் இல்லை, யாருக்குமே கோவம் வராது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆன்ஸ்கிரீன்ல உங்களை பார்க்குறப்போ யாருக்குமே கோவம் வராதுங்கிற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அப்படியான ஒரு சில் ஃபேக்டருடைய படம் ஃபுல்லாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம மறைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து எல்லா ஆக்ட்ரஸுமே பண்ண முடியுமானா, இத்தனை வருஷமா சினிமா ஃபீல்டில் இருந்துட்டு நம்ம ஓவர் டூ பண்றோம், நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதை ரொம்ப சப்டலா மோகன்லாலும் சரி மீனாவும் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீனி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன? படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா ஃபேமிலி என்டர்டெய்னர், அதாவது ஒரு ஓடிடியில வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட பாக்குற ஒரு படமா ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அதாவது ரொம்பவே சென்சிட்டிவான டாபிக் தான், ஆனால் எடுத்துகிட்டு போன விதம் அப்படிங்கிறது வந்து காமெடி தான் மெயின் அப்படிங்கிறதுல களமிறங்கி அடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே நிறைய காமெடி வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். படம் வந்து கொஞ்சம் நீளம் தான் அப்படின்னாலுமே அதை வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி நம்மளை உட்கார வைக்கிறது வந்து காமெடி தான். ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத, ப்ரெக்னன்சி அபார்ஷன் அப்படிங்கிற ரெண்டு டாப்பிக்குமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு 40+ இருக்கிறவங்க அவங்களுக்கான ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதுல அபார்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரி, ஹெல்த் ரீசன்ஸ், இல்லை இந்த சொசைட்டியோட ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயங்களையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ வரைக்குமே சொசைட்டி என்ன நினைக்குமோ அப்படிங்கிறதான் தமிழ் சினிமாலிருந்து எல்லா சினிமாக்களுமே காட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ இந்த சொசைட்டி நடக்கும் அப்படிங்கிறது தான் ரியல் லைஃப்லையுமே பிரச்சனையாக இருக்குது. இவங்களுக்கு ஏன் இப்படி, ஓ இவ்வளோ வயசான அப்பாவுக்கு வந்து இப்படி சின்ன பையனா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் தான் சொசைட்டியே பார்த்துட்டு இருக்குங்கிறப்போ பதாக மாதிரியான படங்களாகட்டும் இல்லை இப்போ வந்திருக்கிற ப்ரோட் ஐடியா ஆகட்டும் அதுக்கு மாற்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் ஏன் ஒரு தப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இந்த மாதிரியான படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சொசைட்டியில் இது ரொம்பவே நார்மலான விஷயமா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்தடுத்து பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை ரொம்ப
லைட் ஹார்ட்டடாக டீல் பண்ணது எனக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸ்ரீனி, படத்தில் எது பெட்டராக இருந்திருக்கலாம்? எனக்கு என்னென்னா, படம் வந்து ரொம்ப லென்த்து நீளம் சொல்லியிருந்தாலுமே இடையில தேவையில்லாத கேரக்டர்ஸ் வந்து நிறையா உள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னென்னா, சௌபின் ஷஹீர் அவரோட கேரக்டர் வந்து ஓகே காமெடிக்காக அவர் உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அது அதுக்கு பெரிய அளவில் கிளிக் ஆகலை. அவரோட டைலாக்ஸ் ஆகட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவருக்கான டைலாக்ஸும் அந்த காமெடி ஆன சீன்ஸுமே வந்து செட் ஆகலை. அது என்னென்னா, தொடர்ந்து ரிப்பீட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு காமெடியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதே ஃபார்முலால அதே காமெடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. முக்கியமாக ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் மூலமாகவே அவர் வர்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த காமெடி போர்ஷன்ஸ் மட்டும். சில காமெடிகள் ஸ்ரீனி சொன்ன மாதிரி எனக்குமே ஒரு அவுடேட்டட் ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரில் இந்தந்த இடத்துல இதெல்லாம் விழுகும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் காமெடி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஆனால் காமெடி அவுடேட்டடாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா என்னப்பா அடுத்து இந்த சீனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி தெலுங்கு சினிமாவுக்கே உரித்தான ஒரு ஃபார்முலாவில் கிளைமேக்ஸ் வரைக்கும் நோக்கி நகர்ந்து அவங்க எல்லாத்தையும் ஒரு சேர்த்து வைக்க, அதுக்காக ஒரு மூளையை யோசிக்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்துக்கு எதுக்கு பாசி? இதுதான் நல்லா இருக்கே, நல்லா இருக்கிற படத்துக்கு நீங்களே சாயில் தூவறீங்க அப்படிங்கிற, அதாவது லொக்கேஷனை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது கதை நகரணும் அப்படிங்கிறக்காக லொக்கேஷனை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அங்க போய் பேசுவோம், இங்க போய் பேசுவோம், இந்த இடத்துல நம்ம இடம் வாங்கிட்டு அங்க போய் பேசுவோம் அப்படின்ட்டு லொக்கேஷனை மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது வந்து முன்னாடியே முடிய வேண்டிய படத்தை ரொம்ப எழுதிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு. இன்னொன்று வந்து படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருந்தாலும் நிறைய தமிழ் பாடல்கள் யூஸ் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியல, பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஏன் இத்தனை தமிழ் பாடல்கள், அதுக்கான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல, ஆனால் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. சீனி, வேர்டிக்ட் என்னன்னா, ஓவராலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலியை கூட கோட்ஸில் கூட போட்டுக்கலாம் அந்தளவு ஒரு ஒரு தரமான ஒரு காமெடி படமாக தான் வெளியே வந்திருக்கு. ஒரு சில இடங்களில் காமெடி ஒர்க் ஆகலைனாலும் ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து ஒரு பக்கா என்டர்டெய்னர் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ரசித்து பார்க்கலாம். முக்கியமாக மோகன்லாலோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படம் வந்து தாராளமாக பார்க்கலாம். சப்டைட்டிலோட ஹாட்ஸ்டாரில் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான், தமிழ் டப்பிங் வரல. தமிழ் டப்பிங் வராட்டியும் பிரச்சனை இல்லை, தமிழ்லையோ தெலுங்குலையோ, தெலுங்கில் கண்டிப்பாக வெங்கடேஷர் நடிப்பார்னு நம்புவோம், தமிழ்லையும் வர ஒருத்தர் நடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனை பார்த்துருங்க. மோகன்லாலோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நன்றி. AR Entertainment மற்றும் Trident Arts வழங்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.